ஓம் ஸ்ரீ சைரம். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஹெர்பல் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு, ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ், அதோட டிப்ஸு, அதை எப்படி வாங்கிக்கணும் எல்லாமே நான் சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் இருக்கிற ஒரு ஹேண்ட்புக் மாதிரி, அதில் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து உங்களுக்கு தீர்வு இருக்கும். டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதோடு இல்லாமல் உங்களுக்கு எதுவுமே, எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைங்க, நான் ஏங்க உங்கள் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுனிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு இருக்கும். அதனால் நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு அடிபட்டால் கூட ஃபஸ்ட் எய்டுங்கிறது தான் முக்கியம். அந்த ஃபஸ்ட் எய்டுக்கான இது வந்து என்கிட்ட இருக்கும் அந்த யூடியூப் சேனலில். கம்பல்சரி வந்து அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் நீயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, உனக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு அதில் சொல்யூஷன் இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு கூட நீங்கள் தைரியமாக சொல்லலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். எப்போ பாரு, வாழ்க்கையில் சில பேருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும். சண்டை சச்சரவு, எங்கே போனாலும் வந்து பிரச்சனை, வாயை திறந்தாலே அவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் சண்டை வரும், இல்லைனா அவங்க சொல்கிறத எல்லோரும் தப்பாக எடுப்பாங்க. இந்த மாதிரி சிலதெல்லாம் சில பேருக்கு வந்து எப்போ பேர் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. பணப்பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ எல்லாமே இருக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலுமே நமக்கு வேண்டியது வந்து அதை வந்து நிதானமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு தைரியமும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் வேணும். அந்த தைரியத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் டெய்லி வந்து ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து நீ தைரியமாரு தைரியமாரு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன, நம்ம தான் நம்மளை வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, இதுதான் வந்து எல்லாருக்கும் க்வெஸ்சன். ஒரே ஒரு சின்ன வழி சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. என்ன வழி அப்படின்னு கேட்குறீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா மார்னிங் 6 மணி அந்த சமயத்தில் குளிச்சுட்டு சாமிக்கிட்ட வந்து ஒரு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிட்டு நல்லா உட்காந்துட்டு அந்த தீபச்சுடரை பாருங்கள். தீபச்சுடரை பார்த்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, அதாவது அன்றைக்கி இருக்கலாம் ஒரு பிரச்சனையை சொல்லுங்கள். ஏன்னா ஒரு வண்டி பிரச்சனையே சொல்லி பண்ண வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை, ஓகே உங்களுக்கும் வேலை வீட்டுக்காரருக்கும் சண்டையா, இல்லை உங்கள் மாமியாரும் உங்களுக்கும் ஒத்து வரலையா? எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் ஒத்து வரல. நல்லபடியாக எங்கள் உறவு வந்து சுமூகமாக இருக்கணும், எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் அம்மா பொண்ணு மாதிரி பழகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விதத்தில். மாமியார் வந்து சண்டை போட்டாங்கன்னா இந்த மாமியார் எங்கேயும் ஒழிஞ்சு போகணும், மண்டையை போடணும், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நல்ல விதமாக யோசித்து அங்கே உட்கார்ந்து அந்த தீபச்சுடரை பாருங்கள். ஏன்னா தீபங்கிறது வந்து கடவுள்கிட்ட நம்மளை போய் கனெக்ட் பண்ணுற ஒரு இது, ஓகேங்களா? அதை வந்து உட்காந்து பாருங்கள். தீபச்சுடரை பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கும் என் வீட்டுக்காரருக்கோ இல்லை மாமியாருக்கோ இல்லை யாரோ ஒருத்தரோட கொஞ்சம் சண்டை இருந்துச்சு, மனசு கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருக்குது, நீ தான் வந்து அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் ப்ரேயர் பண்ணுங்கள். அதே மாதிரி அன்றைக்கே சாயந்தரம் 6 லிருந்து 7 திருப்பி அதே மாதிரி தீபம் ஏற்றி வச்சுட்டு ப்ரேயர் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் தாங்க. இதெல்லாம் எவ்வளவோ காரியத்துக்கு வாய் வந்து வச்சு பேசுகிறதுக்கு வம்பு பேசுகிறதுக்கெலாம் நம்ம மணிக்கணக்கில் செலவழிக்கிறோம். அந்த டிவியில் வந்து நெகட்டிவ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு, சீரியலை பார்க்குறதுக்கு, இல்லைனாக்கா வம்பு பேசுறதுக்கு, அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் நிறைய மணிக்கணக்கில் செலவு. அதுக்கு நீங்கள் கடவுளோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து அது எந்த பிரச்சனைக்காக நீங்கள் வேண்டிங்களோ அது வந்து ஸ்லோவாக குறைஞ்சிட்டே வந்து சால்வ் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இதை நல்லா ட்ரை பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனையாக அதுங்களை உட்காந்து பண்ண சொல்லுங்கள். இப்போவே வந்து அதுங்களுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுங்க. நம்ம வந்து நம்மளே ஒன்றும் பண்ண மாட்டோம், அப்புறம் பசங்களுக்கு எப்படி அதெல்லாம் வரும் சொல்லுங்கள். எல்லாமே வந்து ஒரு பிரபஞ்சத்தோடு நம்ம வந்து ஒரு கனெக்ஷன் வச்சுக்கணும். வச்சுருந்தா தான் நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நம்ம மனசு ஆறுதலுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து டெஃபினட்டாக இதை பண்ணி பாருங்கள். ஒரு தீபம் தான், காலம்பரை 6 மணி, சாயந்தரம் 6 லிருந்து 7, அவ்வளோதான். உங்கள் பிரச்சனையை அதுதான் சால்வ் பண்ண போகிறது. அதுக்கிட்ட உட்காந்து பேசுங்க, சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனையை, எந்த மொழியில் வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் நல்ல விதமாக சொல்லுங்கள், யாருக்கும் கெடுதி நினச்சிட்டு சொல்லாதீங்க. கெடுதி நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அது வந்து சேரும். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9248068899, இன்னொரு நம்பர் 9542228789. நன்றி, வணக்கம்.